சரவணா ஸ்டோர், சூப்பர் ஹோம் ஸ்டோர், போரூர்ல 50,000 சதுரடியில சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்க்கு நேர் எதிரில காட், சோஃபா, டைனிங், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர், ஃபிரிட்ஜ், ஏசி, வாஷிங் மெஷின், அழகழகா டெக்கோர் ஐட்டம்ஸ், டிவி, மொபைல். சரவணா ஸ்டோர்ஸ் இன் சூப்பர் ஹோம் ஸ்டோர் இப்போது போரூரில். கழக தலைவன்ற டைட்டிலுக்கு வந்து என்னன்னா ஒரு ரிவெஞ்ச் இருக்கிற ஸ்டோரி இது. அதுக்கு வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர் பண்றாப்ல. ஸோ அதுதான் அந்த டைட்டிலோட மீனிங். ஸோ அது நல்லா இருந்துச்சு. அந்த டைட்டில் கடையே போடல, லாஸ்ட்டாக தான் போட்டாங்க. அது அப்போ தான் புரிஞ்சு அந்த கழகத்தலைவன்ற டைட்டில். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிழ் திருமேனி டைரக்ஷனில் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஸ்ரீகாந்த் தேவா மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தலைவன் ரிலீஸ் ஆயிருக்கு. இது மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுக்கான காரணம் மகிழ் திருமேனி படம் அப்படிங்கிறதுனாலையும் தான். ஸோ வந்து மக்கள் அந்த படத்துக்கு என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம போய் கேட்கலாம் வாங்க. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த த்ரில்லர் எலிமெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டோரி செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தேன். படம் நல்லா இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஆக்டிங் நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆரவ் நல்லா பண்ணிருக்காரு. அரசியல் பத்தி எதுவும் நார்மல் ஸ்டோரி தான் படம் எப்படி நடந்துச்சு டைட்டில் கடையே போடல, லாஸ்ட்டாக தான் போட்டாங்க. அது அப்போ தான் புரிஞ்சு அந்த கழகத்தலைவன் டைட்டில். அவர் வந்து இந்த படத்தை ஃபுல் கம்பேர் பண்ணினா கிளைமேக்ஸ் ஃபுல் படம் இது எல்லாமே அவர் டச் இருந்தது. கிளைமேக்ஸில் மட்டும் ஒரு ஒரு இதே இல்லை. அவர் டச் இல்லாத மாதிரி ஃபீலாக இருந்தது. அந்த மாதிரி ஃபீலாக அந்த டச் இல்லை. உதயநிதி சார் இன்வால்வ் ஆன மாதிரி தெரிஞ்சது. அது ஒரு ஃபஸ்ட் ஹாஃப்லாம் கேமரா ரோல் மாதிரி பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃப் தான் அவர் ஷோ தான் ஃபுல்லாக. படம் சூப்பராக இருந்துச்சுன்னா படம் ஃபுல்லாக த்ரில்லிங். அந்த மகிழ் திருமேனி டச் இருந்தது. அரசியல் பேசி அரசியல் மகிழ் திருமேனி எப்பவும் போல தடம் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதே இது உள்ள பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். அரசியல்னு இல்லை, கார்பரேட் பத்தி தான். ஆனா காமனா எல்லாரும் வந்தது தான். நிறைய ரீசன்லாம் கொடுக்கல. அதுக்கு ஒரே ஒரு இதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க தலைவனா உதயநிதி. ஆரோ ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. நல்லா பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு. நல்லா போட்டிருக்காங்க. நல்லா இருக்கு. கம்பேக் தான். நெஞ்சுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும். படம் நல்லா இருந்துச்சு பிரதர். நல்லா இருக்கு படம். ஸ்ரீகாந்த் தேவாக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமா? ஆ, கண்டிப்பா பிரதர். கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்காரு பிஜிஎம். அவர் மகிழ் திருமணி கேட்ட இடத்துலாம் பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஆனா சும்மா சும்மா நடந்து வர சீன்ல கூட பிஜிஎம் போயிட்டு தான் இருக்குது. எல்லா சீன்ஸ்லயும் பிஜிஎம் போயிட்டு தான் இருக்குது. அவரோட ஆக்டிங் ஸ்கில்லாம் டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு மூவி. ஆரவ் தான் இன்னும் ஆரவ் எக்ஸ்பெக்டே பண்ணல ஆக்சுவலி, பட் செம்மையா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருக்கு. அப்படியே பர்ஃபெக்ட்டாக இருக்குது. எதுவுமே மைனஸ் லாகிங் அப்படிலாம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அது ஓகே. நல்லா த்ரில்லிங்காக போகுது படம். அது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. கதை தான் ஒன்றும் பேசிக்காக இல்லை. மற்றபடி நல்லா இருக்கு படம். அரசியலில் ஏதாவது பேசிட்டு இல்லை ப்ரோ? அப்படி ஒன்றும் பேசலாம். அது சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. எல்லா கொடுத்த கேரக்டர் எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் மட்டும் நல்லா பெட்டராக எழுதியிருக்கலாம்னு தோணுது. கடைசியா ஒரு சீன்ல முடிச்சிருப்பாங்க. பாட்டு நல்லா பண்ணிருக்காங்க. அதான் பேக்ரவுண்ட் மியூசிக் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். போட்டதே போட்டுட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆக்சன் நல்லா பண்ணிருக்காங்க. ஃபுல்லா படம் ரத்தம் தெரியுது. எல்லா சீன்ஸ்லயும் அடி தடி தான். நல்லா பண்ணிருக்காங்க. அது கான்ட்ரவர்சி எதுவும் வர வாய்ப்பு இல்லை ஆக்சுவலி. பட் ஆஸ் அ த்ரில்லர் லவ்வராக இந்த மூவி எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட பார்க்க வேண்டிய மூவி ஆக்சுவலி இது. அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க மூவி ஃபுல்லாகவே. அந்த ஜஸ்டிஃபை பண்ணுற இடத்துல அந்த டைட்டில் கார்டு போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. டைரக்டாக அட்டாக் பண்ணாமல் இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கு ஃபிலிம். ஸ்ரீகாந்த் தேவா செம்ம சூப்பர் இருக்கு. சூப்பரா போட்டிருந்தாங்க.
ஆரோ நல்லா பண்ணியிருக்காரு பிரதர். உண்மையாகவே அவரோட பிசிக்குக்கும் அவரோட இதுக்கும் நல்லா இருக்கு. ஆரோ பண்ணதை விட மகிழ் திருமேனி வந்து சூப்பராக அவர் வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுல்லாக அவர் தான் வர்றாரு, செகண்ட் ஹாஃபில் தான் உதயநிதி சாரே காட்டுறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக அவரோட அந்த உண்மையிலே பார்த்தா வில்லன் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு சம மாசா காட்டியிருக்காங்க. தாயம் 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 பழைய சூப்பராக இருக்கு. எங்கே வாங்கின? சூப்பர் தான் சித்தி, சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி. புருஷவாக்குமா? அப்போ போறூரா? முழுசா சொல்லணும்னா மூணு வரணும். மூணு 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 போரூர் புருஷவாக்கம் மூணாவது தாய் வீடு. உங்க கடை ரங்கநாதன் ஸ்ட்ரீட் சூப்பர் சரவணாவா? அங்கதான். மூணாவது சூப்பர் சரவணா ஸ்டோர், சூப்பர் ஜுவல்லரி, விதவிதமா நகை பலமா. சரவணா ஸ்டோர்ஸ், சூப்பர் ஜுவல்லரி.